அருளறி திருக்கூட்டம் என்ற இயக்கம் வந்து ஆன்மீக பாதையில் ஒரு மறுமலர்ச்சிக்கு போச்சு. தமிழ் அர்ச்சனை வேண்டும் என்று ஆன்மீக உள்ளங்களில் பிரார்த்தனை இருந்தது. அந்த பிரார்த்தனையை முதல்ல கோவை பேரூர் கோவிலில் நிறைவேற்றாங்க, பேரூர் அடிகளும் இணைந்து. அதற்கு பிறகு முறையாக தமிழக அரசினுடைய அங்கீகாரத்தோடு தமிழர்ச்சனை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 1962 என்று நினைக்கின்றேன். நம்ம மகாசன்னிதானம் குன்றக்குடி அடிகளார், அப்போ முதலமைச்சரும் அறநிலையத்துறை அமைச்சருமா இருந்த பக்தவச்சலம் அவர்கள், சர் பி டி ராஜன் இன்றைக்கு நிதியமைச்சராக தமிழ்நாட்டில் இருக்கார், அவங்க தாத்தா, அவர்கள்லாம் இணைந்து அந்த தமிழர்ச்சனையை தொடங்கி வைக்கிறாங்க. அதுபோல் ஆன்மீகத்தில் தமிழ், நீங்கள் சொன்னீங்கல்ல தமிழ் உணர்வு என்பது, சமயத்தின் தமிழ் உணர்வை வளர்த்தாங்க, சமயத்தமிழை வளர்த்தார்கள், இருந்த